ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து காம்போ பாக்ஸில் எப்படி நம்ம மந்த் அண்ட் இயர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு நான் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக்காக கொடுத்துக்கிறேன். பப்ளிக் ரிட்டன் டைப் வாய்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஆட் டே அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண அந்த இயரையும் மந்த்தையும் கெட் பண்ணி ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இயரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ளார நம்ம காம்போ பாக்ஸில் என்ன இயர் செலக்ட் பண்ணமோ அந்த இயரை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்போ பாக்ஸில் தான் நம்ம வந்து இயர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த காம்போ பாக்ஸோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜே காம்போ பாக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஜே காம்போ பாக்ஸ் 1.get செலக்டட் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதை நான் கெட் பண்ணிக்கிறேன். இதை ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிறதுக்காக டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த செலக்ட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஒய் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி இன்ட் இயர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டாட் பேசன்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒய் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரிங் இயரை நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி இயர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மந்த் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மந்த் நம்ம கெட் பண்ணோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன மந்த் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மந்தோடைய இண்டெக்ஸை நான் கெட் பண்ணிக்க போகிறேன். அந்த இண்டெக்ஸோட ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் போதும் நம்ம என்ன மந்த் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மே மந்த் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு 4 இருக்கும். அதில் வந்து 1 வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 5th வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த 5th அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா மே மந்தோடைய பொசிஷன். இப்போ இன்டீஜர் டைப்பில் மந்த் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் ஜே காம்போ பாக்ஸ் 2 டாட் கெட் செலக்டட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணமோ அந்த ஐட்டமோடைய இண்டெக்ஸை நான் கெட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு வேல்யூ, அதோட ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணி மந்த் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க இயரில் எத்தனை 100 இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்டில் சொன்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்க இயர்லேருந்து 1600 இயரை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா 1600 இயர்ஸ் வரையுமே நமக்கு ஆட் டேஸ் 0, அதனால் அதை நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இன்டீஜர் டைப்பில் நம்பர் ஆஃப் 100 இயர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக NOH அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் நம்ம கொடுத்த இயர் வந்து இயர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இதிலேருந்து 1600 மைனஸ் பண்ணி அதை நான் 100 டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் எத்தனை 100 இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிற நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 100 இயர்ஸில் எத்தனை ஆட் டே இருக்குது அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். இப்போ ஆட் டே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆட் 1 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 0 அப்படிங்கிற வேல்யூ இன்சிலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஐ ஈக்குவல் 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் 100 இயர்ஸ். எத்தனை 100 இயர்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு வந்து இந்த லூப் ரன் ஆகணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்மளுடைய இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நார்மல் 100 இயர்ஸில் நமக்கு 5 டேஸ் இருக்கும். அதே வந்து லீப் 100 இயர்ஸ் இருந்தால் ஒரு டே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது 6 டேஸ் இருக்கும். இஃப் இப்போ அந்த இயருடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1. இப்போ அந்த இயர் வந்து நமக்கு ஐ அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால ஐ பர்சன்டேஜ் 4 ஈக்குவல் ஈக்குவல் 0, அதாவது நான் லீப் இயராக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது லீப் இயர். லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார நமக்கு 6 டேஸ் வந்து ஆட் ஆகணும். ஏன்னா நமக்கு லீப் இயரில் 6 ஆட் டேஸ் இருக்குது, ப்ளஸ் 6 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நார்மலாக இருந்தால் 5 ஆட் டேஸ் தான். எல் ஸ்பாட்டில் ஆட் 1 ப்ளஸ் ஆட் 1 இருக்க வேல்யூ, சாரி ஆட் 1 ஈக்குவல் ஆட் 1 இருக்க வேல்யூ ப்ளஸ் 5 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக நமக்கு லூப் ரன் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை 100 இயர்ஸ் இருக்கோ அத்தனையிலே இருக்க ஆட் டேஸ் நமக்கு ஆட் 1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த ஆட் டேஸ் வந்து நமக்கு 7 டேஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. 7 டேஸை விட அதிகமாகச்சு அப்படின்னா அதில் எத்தனை கம்ப்ளீட் வீக் இருக்கோ அது போக ரிமைனிங் இருக்க டேஸ் நம்ம ஆட் டேஸாக எடுத்துக்குவோம். அதனால் இஃப் ஆட் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 7 அல்லது 7 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் 1 வேரியபிளில் இருக்க வேல்யூவை 7 டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் பார்த்திங்கன்னா வந்து ஆட் 1க்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இயரில் எத்தனை 100 இயர்ஸ் இருக்கோ
அத்தனை இயர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் டேஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.